श्रीपान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः शुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभरताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये कामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् शिरुण्रुतो पुल्त्रिवेङ्कटमुडयान् पारुण्रुचन्न पहपुळियुल् ओरुण्रुदानेयमयादो तारणियल् वाळ्वार्क् पानेरपोमळवुं वाळ्वे ரகசியத்தினுடைய அனுசந்தான பலனை பத்தி நாம சொல்லிருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மொத்தமா ஒரே வாக்கியத்துல சொல்லிடுறேன். இன்றென்னை பொருளாக்கி என்கிறபடியே நடுவே வந்து உயர்த்துகின்ற நாதன் பிரமகுருவாக வந்து அனாதி ஜென்ம பரம்பரைக்கு முடிவான சிரேஷ்ட ஜென்மத்திலே பிதாவாய் நின்று அறியாதன அறிவிக்க ரூபமும் நாமமும் விரத்தமும் போகமும் ஸ்திதியும் கதியும் வேறுபடும்படி அன்று பிறக்கும் அதிகாரி. இப்போ இந்த ரகசியத்திரயத்தை அனுசந்தானம் பண்றதுனால நமக்கு எல்லாமே வேறையா போயிட்டுதான். அதாவது ஏற்கனவே இருந்த ரூபம் அந்த ரூபத்தை காட்டிலும் இப்ப வேறுபட்டதான ஒரு ரூபம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. உருவமே மாறி போயிட்டு இப்ப நமக்கு வைஷ்ணவ சின்னத்தோட கூட வைஷ்ணவ ரூபம் நமக்கு வந்திருக்கு. பேர் மாறி போயிருக்கு. ஏற்கனவே ஒரு பேர் இருந்திருக்கு. இப்ப நமக்கு வைஷ்ணவ தாசிய நாமாவை கொடுத்துருக்கா நமக்கு. அது ரெண்டாவது விரத்தம் நம்மளுடைய ஒழுக்கம் ஏற்கனவே இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேற. அதாவது பாகவதர்களிடத்துல தாசியத்துவத்தை உணர்ந்து கொண்டு செயல்படுவதுன்றது இருக்க இது சொல்றது இந்த விரத்தம். இது பாகவதாச்சாரப்படுத்து படாத இருக்கிறது பாகவதாரிடத்துல பக்தியோட கூட இருக்கிறது இதெல்லாம் சொல்லி சொல்ற பிரபன்னனாக இருக்க வேண்டியவருக்கு தவிர்க்க வேண்டியவையில் முதலாக இருப்பது என்று சொல்றது. சரணாகதி பண்ணனவாளுக்கு தவிர்க்க வேண்டியதில் முதலாவதாக இருப்பது எது என்று கேட்டா பாகவதாபச்சாரம் படாமல் இருக்கிறது தான் தவிர்க்க வேண்டியதில் முதலாவதாக இருப்பது அப்படின்னு சொல்றது. இது மாசாக சுத்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யான் ஹோரம் குலிங்க சகுனேறிவ சேட்டித்தம்மே மா சாகசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான் என்ன சொல்லி சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்படியே எதனெல்லாம் உண்டோ இந்த பிராக்டிக்கலா சுவாமி சாதிக்கிற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இதை சொல்லச்சு அதையும் நாம வாசிக்கச்சேயும் மனசுல நினைக்கச்சேயும் இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். பாகவதாபச்சாரப்படக்கூடாது பாகவதாபச்சாரப்படக்கூடாது பாகவதாபச்சாரப்பட்டாக்க பெருமாள் பெருமாளிடத்துல பாகவதாபச்சாரம் கூட படலாம் பாகவதாபச்சாரம் படக்கூடாது பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாயிடுவோம் நம்ம என்ன சொல்ல. இந்த குலிங்க பட்சம்னு ஒரு பட்சியா அந்த பட்சி என்ன பண்ணுமா மா சாகசம் குரு மா சாகசம் குருன்னு சொல்லுவோம். ஆபத்தான காரியத்தை பண்ணாத சாகசமான காரியத்தை பண்ணாதன்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவான். ஆனா இந்த பட்சி என்ன பண்ணும்னாக்க ஒரு சிங்கம் அது மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்கும் நடுவில் கொட்டாய் விடுறதுக்கோசரம் வாய ஆன்னு திறக்கும். அந்த திறக்கச்சு வாயை திறக்கச்சு பல்லெடுக்கல கொஞ்சம் மாம்சம் இருக்குமா இது ஆன்னு வாயை திறக்கிறத சிங்கம் வாயை திறக்கிறத அதை பார்த்துட்டு இருக்குமா இந்த பட்சி
அந்த வாய் தரக்கச்சு அந்த பல்லடுக்குள்ள இருக்கிற மாம்சத்தை போய் இது வாயை மூடுறதுக்குள்ள லபக்குன்னு போய் கொச்சுண்டு வெளில வந்துருவோம். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றது சாகசம் பண்ணாத சாகசம் பண்ணாதேன்னு. இது இந்த பல்லு இடுக்குல இருக்கிற மாம்சத்தை எடுக்கிறதுக்குள்ள அது வாய் மூடி எடுத்துனாக்கா என்ன பண்றது? இதுவும் பூர்த்தொல்லியது, இதுக்கு ஒண்ணும் இல்லாததானே போகும். ஆனா கூட இது பண்றது சாகசம் பண்றது, இது தான் பண்றது சாகசமாவே இருக்கும். எல்லாரும் அதாவது அவச்சேதுக்கு அவச்சேதுக்கு என்ன சொல்லல, எல்லாம் உபதேசம் பண்ணதுக்கு உபன்யாசம் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு இருக்கும். பாகவத அவதாரம் விடக்கூடாது, பிரமாண்ட இது பண்ணக்கூடாது, பாகவத அவதாரம் பாகவதாரத்துல எவ்வளவு பிரீத்தியா நடந்துக்கணுமோ அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், நல்லா இருந்துட்டு இருக்கும். பிராக்டிக்கலா வரைச்சு எத்தனை பேரு எப்படி பாகவத அவதாரம் படாத இருந்துட்டு இருக்கா, இல்ல எவ்வளவு பாகவத அவதாரப்படுறான்றது எல்லாமே அவளுடைய ஆத்மாவுக்கு தான் தெரியும், வெளியிலேயே யாருமே சொல்லவே முடியாது நாம. ஆகையால இந்த மாதிரி பிரமாணம் அந்தக்கரணம்னு சொல்லி சொல்றான். சதாம்சி சந்தேக பதேசு வஸ்துடு பிரமாணம் அந்தக்கரணம்னு காளிதாசனுடைய வார்த்தை. காளிதாசன் வார்த்தை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சில சில இடங்கள்லாம் வரைச்சே சந்தேக பதேசு, இது நல்லதா இது கெட்டதான்னு தீர்மானம் பண்றது எப்படி? தீர்மானம் பண்றது யார போய் கேட்கறது? என்ன செய்யறது? ஒரு சங்கடமான ஒரு நிலையெல்லாம் வருது. அந்த சமயத்துல பிரமாணம் எதுன்னு சாஸ்திரம் தெரிஞ்சவா தெரியாது, எது நல்லது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அர்ஜுனம் பக்கத்துல கண்ணனா உட்காந்து இருக்கா, யாரும் இல்லை. யாரையான ஒருத்தனை கேட்கணும்னு சொன்னா கேட்கணும்னு சொல்றவாழிடத்துல நமக்கு ஒரு விசுவாசம் வரமாட்டேன். இவெல்லாம் சந்தேகத்தை சரியா தீர்த்து வைப்பாளா இல்லையான்றதுல விஷயத்திலேயே நமக்கு ஒரு விசுவாசம் வரமாட்டேன். யார போய் கேட்கறது? என்ன பண்றது? சந்தேக பதேசு வஸ்து பிரமாணம் அந்தக்கரணம்னா அவாவா மனசாட்சி தண்டா பிரமாணம் வேற ஒண்ணும் கிடையாது, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டான் காளிதாசனுக்கு. அவாவா மனசாட்சி பிரகாரத்துக்கு நாம பாத்துக்கணும், நாம பண்ற காரியம் சரியா இல்லையா, நம்ம பாகவதாபிச்சார படாத இருக்குமா எப்படி இருக்கும்ன்றத நீங்களே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இது நமக்கு சொல்லச்சே விரத்தம்னு சொல்லச்சே ஒழுக்கம் செயல்பாடு இதெல்லாம் சொல்றது. ஏற்கனவே இருந்த விரத்தத்தை காட்டிலும் இப்ப விரத்தம் மாறி போயிருக்கு. நாம பிரபன்னனாக ஆன பிற்பாடு சிவைஷ்ணவனாக ஆன பிற்பாடு நமக்கு மாறி போயிருக்கு. என்ன மாதிரி மாறி போயிருக்குன்னாக்கா இந்த இடத்துல விரத்தத்தை எடுத்துக்கணும்னாக்கா அகங்கார மமகார புத்தி போயிடுதுன்னு அர்த்தம். நான் பண்றேன் நான் பண்றேன்ற ஒரு எண்ணம் இருந்து என்னுடையதுன்ற எண்ணம் எல்லாம் இருந்தது, இப்ப நமசப்தார்த்தத்தினுடைய நமசப்தத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சின்றதுனால நம்மமா அகம் நம்மமா நானே எனக்கு உள்ளாதவனாக உரித்தானவனாக இல்லாத இருக்கச்சே அப்ப நான் பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையால இதையும் சொல்ல முடியாதுன்னு தாத்பரியம். ஆகையால நம்மளுடைய செயல்பாடுலேயே மாறுபாடு ஏற்பட்டிருக்கு என்ற அர்த்தம். ஆகையால விருத்தமும் போகமும், போகம் போகம்ன்றது அனுபவ விசேஷத்துல வருது. அந்த போகம்ன்றது வியக்திக்கு வியக்தி, அதாவது கர்மானுரூபமாக இந்த வஸ்துவில போகம் இது நல்லா இருக்குன்னு தோணும், இது நல்லா இல்லைன்னு தோணும். காரமா தலை பண்ணி போடுறா, இது காரமா தலை பண்ணி போட்டா அது காரம் பிடிக்கிறவளுக்கு அது போக்கியமா இருந்துட்டு இருக்கு. இது ஒரே காரம் கடல்லாம் எரியிருதுன்னு சொல்லி சொல்றது, நாக்கெல்லாம் எரியிருதுன்னு சொல்லச்சு அந்த போகம்ன்றது இருந்துட்டு இருக்க அனுபவம் என்ஜாய்மெண்ட் எல்லாம் சொல்றமே, அந்த விஷயத்துக்கு விஷயம் மாறுபடும், அந்த விஷயத்திலையும் வியக்திக்கு வியக்தி மாறுபடும். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் கர்மானுகுணமாக இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள்ல தான் ஒரு போக்கியத்துவம் நமக்கு இருந்தது. இப்ப எப்படி வந்திருக்குன்னாக்க எந்த மாதிரி விஷயத்துல நமக்கு போகம் வருது போக்கியத்துவம் வருதுன்னு சொன்னோம்னாக்க பகவத் கைங்கரியத்துல இன்னைக்கு போய் பெருமானை சேவிச்சோம், இன்னைக்கு போய் நாம இந்த சன்னதியில எம்பெருமானை சேவிக்கிறோம், இந்த அனுசந்தானம் பண்றோம், இன்னைக்கு இன்னைக்கு திருவாய்மொழி அனுசந்தானம் பண்றோம், இப்படி எல்லாம் ஒரு வரைச்சு இந்த காலக்ஷேபம் கேட்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வரைச்சு போகம்ன்றது இருக்க அனுசந்தானத்தினாலையும் சேவிக்கிறதுனாலையும் ஏற்கனவே இருந்ததை காட்டுல இப்ப மாறி போயிடுச்சு. இதனால வரக்கூடிய போகம் வேற, ஏற்கனவே இருந்ததுன்றது இருக்க அது லௌகிகமான விஷயத்தினால வரக்கூடிய ஒரு போகங்கள், அந்த போகங்களை காட்டிலும் இந்த போகம்ன்றது இப்ப மாறுபட்டு வந்திருக்கு. ஒன்று
ஸ்திதியும் கதியும் வேறுபடும்படி ஸ்திதியும் கதியும் மாறுபடும்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, ஸ்திதின்றது இருப்பு. இந்த இருப்புன்றது இப்ப நம்மளுடைய சத்தை எப்படி இருக்கு, சாப்பிட இன்னைக்கு சாப்பிடலன்னாக்க இன்னைக்கு ஸ்திதியே இல்லைன்னு அப்படி இல்லை. உண்ணா நாள் பசியாவது ஒன்று இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம், சாப்பிடாத நாள் ஒன்றும் பசி இல்லை. ரிக்கஜ சமாதிகளால அக்னிவேலை புரோஹிதம்னு சொல்லிட்டு இந்த நாள் இருக்க கொண்டு பெருமாளை ஆராதனம் பண்ணாத நாள் இருந்துட்டு இருக்கு, அந்த நாள் தான் பட்டினி நாள்ன்ற ஒரு விஷயம். இதுதான் நம்மளுடைய ஸ்திதி. கதி, கதின்றது செயல்பாடு உபாயம் எல்லாம். இப்ப இந்த செயல்பாடுன்னு சொன்னோம்னா, பகவத் பிரேரணமாக எம்பெருமானுக்கு பிரீதி ஏற்படும்படியாக செயல்களை செய்வது, அது நமக்கு கதியாக இருக்கிறது. இல்ல இந்த இடத்துல கதி சப்தத்தினால உபாயம்னு எடுத்துட்டோம்னாக்க, இத்தனை நாள் வரைக்கும் சுரக்ஷணார்த்த சுவியாபாரம் பேசு, தன்னை நாமளே நம்மள ரட்சிச்சுக்க முடியும்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு கத்தியாக இருந்துட்டு இருக்கிறது என்னன்னா, நம்மள நாமளே ரட்சிச்சுக்க முடியாது, நம்மளை ரட்சிச்சுக்கிறதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் ஒன்னே தான் வழின்றது. இது வந்து இந்த கத்தி, இப்படிப்பட்ட கத்தியோட கூட கத்தியும் வேறுபடும்படி அன்று பிறக்கும் அதிகாரி மூன்று எழுத்தாய். அன்று பிறக்கும்னாக்க இப்படி பிரபன்னனாக இருந்து இவன் பிறப்பாக இருந்திருக்கிறவன், இவன் ஒரு புதிய பிறவியை பெற்றவனாக ஆகிறான் அர்த்தம். ஏற்கனவே இருந்த பிறவியை காட்டிலும் மாறுபட்டதாக இருந்திருக்கிற ஒரு புதிய பிறவியை பெறுவனாக இருந்திருக்கிறான் என்று சொல்றான். மூலமாகிய ஒற்றை எழுத்திலே தனக்கு பிராமணிகமாக அனநாரக சேகத்த சம்பந்தத்தை இசைந்து, இப்ப இந்த திருமந்திரத்துல அனுசந்தானம் பண்றோம், திருமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணச்சே திருமந்திரத்துக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பதங்களுடைய அனுசந்தானத்தினால வரக்கூடிய விசேஷத்தை சொல்லி சொல்றேன். மூலமாகிய ஒற்றை எழுத்து சர்வத்துக்கும் மூலமாக இருந்திருக்கிறது, ஸ்ருதிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிறது, சப்த தத்துவத்துக்கே மூலமாக இருந்திருக்கிறது பிரணவம். அந்த பிரணவமாகிற ஒற்றை எழுத்து இருக்க, ஒற்றை எழுத்திலேன்னு சொல்ற அந்த எழுத்துல வரைச்சு மேலெழுந்து, இதுல வரைச்சு மேலெழுந்தோர் வாயு கிளர்ந்து மேல்மிடத்தினை உள்ளழ வாங்கி காலும் கையும் விதிர் விதித்து ஏறி கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மத்திரை உள்ளழ வாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தில் மேவலமாவி மேலெழுந்தோர் வாயு கிளர்ந்து பெருமூச்சு ஓடுறது, நடந்தாலே மூச்சு ஓடுறது, கொரோனா வந்தவனுக்கு வந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. இது அவனுக்கு அது இதுல கரணேஸ்வன் அக்ஷத சுவாச விருத்தம்னு சொல்றார். சுவாச விருத்தி இருந்துட்டு இருக்க, இந்த மூச்சு ஓடுறதுன்றது இருக்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அக்ஷதம், அது குறைபாடு இல்லாமல் இருக்கச்சேயே போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல மேலெழுந்தோர் வாயு கிளர்ந்து மூச்சு விடுறதுக்கே பெரிய சிரமப்பட்டு மேல் மூச்சோடு இருந்துட்டு மேல்மிடத்தினை உள்ளழ வாங்கி என்று சொல்ற, இவனால தொண்டையெல்லாம் அடைச்சுன்னு இருக்கு, ஒன்றும் ஒரு வார்த்தையும் பேச முடியாத ஒரு ஸ்திதி அந்த மாதிரி இருக்கச்சு. அதுக்கப்புறமா காலும் கையும் விதிர் விதிர் தேறி கண்ணுறக்கம் அதாவதன் முன்னம்னு சொல்ற, இந்த கை கால்லாம் வந்து அப்படியே உதறின்னு இருக்கிறது, நடுக்கம் வருது, கம்பம் வருது, கை உதறது, கால் உதறது, சஞ்சாரம் பண்ண முடியல, எந்த வஸ்துவும் பிடிக்க முடியல, இப்படி பண்றது இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்ணுறக்கம் ஆவதற்கு முன், தீர்க்க நித்திரையாக இருந்திருக்கிற மரணம் வருவதற்கு முன்பு மூலமாகிய ஒற்றை எழுத்தை எல்லா வேதங்களுக்கும் மூலமாக இருந்திருக்கிறது. அந்த ஒற்றை எழுத்தை பிரணவம் என்கிற ஓர் எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கின்னு சொல்ற, மூன்று மாத்திரைன்னு சொல்லச்சே சில சீபாஷத்துல ஒரு பெரிய விசாரம் சொல்றாரு. பிரணவம்ன்றது இருந்துட்டு இருக்க, ஏகமாத்திர பிரணவம், த்ரிமாத்திர பிரணவம், த்ரிமாத்திர பிரணவம்னு மூன்று மாத்திரை. மாத்திரைன்னா
அந்த சப்தத்துல வரைச்சு உச்சாரணம் பண்ண வேண்டிய அவகாசத்தை சொல்றது. குரில் நெடில்னு தமிழ்ல சொல்றோம் மூலியம் அந்த மாதிரி சொல்றது. ஒவ்வொரு அக்ஷரத்தையும் எவ்வளவு காலம் அதை உச்சாரணம் பண்ணணும்னு சொல்றதுக்கு வருது. ஓ ஓன்னு சொல்றோம், அந்த ஓன்னு சொல்றது இருக்க ஏகமாத்திரம், ஓன்னு சொல்றது இருக்க த்விமாத்திரம் ரெண்டு மாத்திரை. இதையே ஓ இப்படி சொன்னோம்னாக்க இது த்ரிமாத்திரை. மூன்று மாத்திரை மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ள வாங்கின்னு சொன்ன. இந்த பிரணவோபாசனம்னு சொல்லச்சே, பிரணவத்தை சொன்னச்சே கூட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்றது. ஏகமாத்திர பிரணவம் பெருமா ஒரு ஒத்தையா சொல்லி சொல்லிட்டோம்னா ஒம்புன்னு சொன்னோம்னாக்க இது ஒற்றை எழுத்துல சொல்ற வார்த்தை. இந்த ஏகமாத்திர பிரணவத்தினால இதுக்கு ஒரு பலன் சொல்லிருக்கு. த்விமாத்திர பிரணவம் இது சொர்க்காதி பலன் சொல்றது, ரெண்டு மாத்திர ஓம்னு சொல்றது. த்ரிமாத்திர பிரணவம்னு சொல்றது இருந்துருக்கேன், தீர்க்கமாக புளுத்தமாக சொல்றது. வேதத்துல சொல்லச்சு தீர்க்கத்துக்கு மேல புளுத்தம்னு சொல்லுவா. இது ரெண்டு மாத்திரை இருக்கிறது இருக்க, ஒரு மாத்திரை இருக்கிறது ஹ்ரஸ்வம், ரெண்டு மாத்திரை இருக்கிறது தீர்க்கம், இதுக்கப்புறமா புளுத்தம்னு மூணு மாத்திரை அளவுல நீட்டி சொல்றது இருக்க, இதுக்கு புளுத்தம்னு சொல்லுவா வேதத்துல விவகாரம். இப்படி மூன்று மாத்திரையோட கூட பிரணவத்தை உபாசனம் பண்றேன்னு மூன்று மாத்திரை உள்ளே இங்கு வாங்கின்னு சொல்ற. இப்படி பண்ணவனாக்க அதனுடைய பலன் மோட்சம், பகவத் அனுபவம் தான் அதுக்கு பலனாக சொல்லியிருக்கு. இதுல அங்க ஒரு விசாரம் பண்றேன், இந்த தேவை அதுக்காக நான் சொல்றேன். நான் மூலமாகிய ஒற்றை எழுத்திலே தனக்குன்னு சொல்லிச்சு. இந்த ஓன்று அக்ஷரம் இருக்க, இந்த அக்ஷரத்துக்கு குரில் நெடில்னு சொல்லச்சு. இந்த அக்ஷரத்துக்கு மீதி பாஷையில பார்த்தோம்னாக்க நெடில் தான் இருக்குமே தவிர குரிலே கிடையாது. ஓதான் உண்டு சம்ஸ்கிருதத்துல, ஓ ஓ கிடையாது. அதுல வந்து ரு ரு இதெல்லாம் வந்துடுத்துனாக்க ஓ ஔ அம் அஹா தான் அந்த இடத்துல பிரயோகமே. அதே மாதிரி ஏதான் பிரயோகம், ஏ ஏ கிடையாது, ஏ ஐ ஓ ஔ இதுதான் அக்ஷரங்கள்லாம் வருது. அந்த மாதிரி வரைச்சு இது குறிலே இல்லை, குறிலே இல்லாத ஒரு எழுத்துக்கு. இதே அகாரத்துக்கு சொன்னோம்னாக்கா ஆண் குறில் இருக்கு, ஆண் நெடில் இருக்கு, அதுக்கப்புறமா இன்னும் தீர்க்கமா சொன்னோம்னாக்க அதுக்கு புளுத்தம் கூட வந்துடும், ஆன்னு சொல்றதுன்றது வரும். அது இந்த பிரணவத்துல ஓங்காரத்துக்கு சொல்லச்சே ஓன்றதுக்கு குறிலே இல்லாதது, இல்லாத ஒரு சப்தத்துக்கு போய் ஏகமாத்திர பிரணவத்துக்கு இப்படி ஒரு பலன், த்ரிமாத்திர பிரணவத்துக்கு ஒரு பலன், த்ரிமாத்திர பிரணவத்துக்கு ஒரு பலன் எல்லாம் எப்படி சொல்றதுன்னு எல்லாம் அந்த இடத்துல சிபாஷியத்துல விசாரம் பண்றேன். சம்ஸ்கிருத எழுத்துல இல்லாட்டா கூட விவகாரத்துல இருந்துருக்கிறது. சாமத்துல எல்லாம் சொல்லச்சே ஓ ஓ இப்படி சாமத்துல சொல்லச்சே இது வருது. பஞ்சவித பக்தியில வரச்சே குரிலையும் ஓகாரத்துக்கு உண்டு. ஆகையால அதை எடுத்து சொல்றேன்னு அங்க நிர்வாகம். மூலமாகிய ஒற்றை எழுத்திலே தனக்கு பிராமணிக்கமாக அனநேர்க்கு சேகத்து சம்பந்தத்தை இசைந்து. இப்ப இந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணதா. ஆகையால ஆய ஏவ மகா அப்படின்றதுதான் அர்த்தம், பிரணவத்தினுடைய அர்த்தம். அகாரார்த்தமாக அகான்னு சொல்றதுனால வரக்கூடிய எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவன் பொருட்டே ஜீவன் மகான்னு சொல்றதுனால ஜீவன் சொல்லப்படுகிறது. இப்போ தனக்கு பிராமணிகமாக அனன்யார்க சேகத்துவ சம்பந்தத்தை இசைந்து, பிராமணிகமாக அனன்யார்க சேஷத்துவ சம்பந்தத்தை இசைந்து. அனன்யார்க சேஷத்துவ சம்பந்தம்
பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் என்ன? சேஷசேஷி பாவ சம்பந்தம். வேறொருவருக்கும் இருந்துட்டு இவருக்கும் நமக்கும் இருந்துட்டு இருக்கான்னா அப்படி இல்லை. வேறொருவருக்குன்றது நாம் பெருமாள் ஒத்தருக்கே ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன். இதெல்லாம் ரகசிய திரைசாரத்துல சொன்ன விஷயத்தை தான் இதை சங்கிரகமா கொண்டு வரேன். ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன். நீ பிரம்மா வேணா சொல்லு, சிவன வேணா சொல்லு, இந்திரன வேணா சொல்லு, யார வேணா சொல்லு, அவெல்லாமும் ஜீவனா போயிட்டு அப்படினால அவ யாருக்குமே நாம சேஷபூத்தாள் இல்ல. அவளுக்கெல்லாம் வரக்கூடிய சேஷபூத்தனாக இருக்கும் தன்மைன்றது ஒரு காரணத்தை முன்னிட்டு வர்றது. அது சம்ஸ்கிருதத்துல சொல்லச்சே ஔபாதிகம் என்று சொல்லுவார். ஆனா நிருபாதிக சேஷபூத்தனாக இருக்கு. அனன்யார்க சேஷத்துவ சம்பந்தம், தனக்கு சேஷத்துவ சம்பந்தத்தை இசைந்து இதை அங்கீகரிக்கிறது. இந்த அங்கீகரிக்கிறதுன்றது இருக்க அங்கதான் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தும். அந்த ரகசிய திரயங்களுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சின்றாதான் இந்த சேஷ ரூபமான சம்பந்தத்தை அங்கீகரிக்கும் நிலை நமக்கு வரும். அர்த்தம் அடிமையாக இருக்கிறதுன்றது இருக்க யாருமே இசைந்ததில்லை, யாரும் விரும்புறதில்லை. நானும் சுதந்திரமா இருந்துட்டு இருக்கேன், அவளும் சுதந்திரமா இருக்கான்னு வேணா சொல்லிக்கிறதுக்கு அப்படிதான் ஆசைப்படுறாளே தவிர, ஆனா சத்தியம் என்ன என்பதை பார்க்கணும். சத்தியம் என்னன்னாக்க நாம எல்லாரும் சேஷபூத்தாளாக இருக்கிறது, பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிறது, தாசனாக இருக்கிறது என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். தாசபூதா சுதஸ்தர்வே ஸ்வதாக இயல்பாகவே நாம இருந்துட்டு பதிபத்னிக்குள்ள வரக்கூடிய ஒரு சம்பந்தத்தை நாம பார்க்கிறோம் கணவன் மனைவிக்கு. அப்போ பத்னி கணவனை காட்டிலும் சிறந்தவளாக இருந்தாலும் கூட பதிக்கு சேஷபூத தான் என்பதை அவ உணர்ந்துக்கணும், அவ தெரிஞ்சுக்கணும். இவ சம்பாத்தியத்துல கணவனை காட்டிலும் பத்னி நிறைய சம்பாதிக்கிறவளா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை பத்தி இல்ல சக்தினாலையும் கணவன் இயலாதவனாக இருக்கலாம், இல்ல ஞானத்துல கூட அவளை காட்டிலும் இவளுக்கு ஞானம் சிறப்பாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா எப்ப அந்த பதி பத்னி சம்பந்தம்னு நாம சொல்லிட்டோம்னாக்க பதிசேஷத்துவான இருக்க அது எப்பவும் பண்ணிதான் ஆகணும். அந்த சம்பந்தம் விடுற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும். சம்பந்தம் நமக்கு எல்லாம் அது சாஸ்திரம் டைவர்ஸ் எல்லாம் ஒத்துக்கல. ஆகையால அந்த பதிபத்னி சம்பந்தம்ன்றது யாவஜீவம் இருந்துட்டு இருக்கு, யாவஜீவம் இந்த சரீரத்தோடு இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நாம வந்து அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். இது இந்த சரீரத்துல யாவஜீவம் இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த சம்பந்தத்தினால பதிபத்னி சம்பந்தத்தினால சாஸ்திரம் இசைந்தது, சாஸ்திரம் சொல்றது. அந்த பத்னிக்கு பதிசேஷத்துவன்றது ஏற்பட்டதுன்னு இதே நியாயத்தை கொண்டுதான் பிராட்டி கூட எல்லா விஷயத்திலையும் பெருமாளுக்கு ஒத்தவளாக இருந்தாலும் கூட தானே ஏத்துக்கிறா, பதிசேஷத்துவத்தை தானே இசைகிறாள் என்று சொல்றோம். ரெண்டு பேரும் சமானம்தான். அங்க பிராட்டி சொல்லவே சொல்றான், ராவண இடத்துல சொல்றான் நத்வாகர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மாரக தேஜசான்னு சொல்ல. நானும் ரா இங்க உன்னை தூக்கி வந்துட்டதுனால இங்க அசோகம் உட்காந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், நினைச்சுட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கையில கதவுள் இல்லை. நான் மனசு வச்சேன்னாக்க ஒரு க்ஷணத்திலேயே ஒன்ன பஸ்மாவா ஆக்கிட முடியும். நத்வாகர்மி பஸ்ம, உன்னை நான் பஸ்மாவாக ஆக்கல. பஸ்மார்க தேஜசா, மதியையா பஸ்மார்க தேஜசா நத்வா குர்மி பஸ்மன் அர்த்தம். என்னுடையதான கொளுத்தக்கூடிய உன்னையே பஸ்மமாக ஆக்கக்கூடியதாக இருந்திருக்கிற தேஜஸ்னால உன்னை நான் ஒன்றும் பண்ணலைன்னு. அப்ப தனக்கு அவ்வளவு தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே சீதா பிராட்டி தனக்கு இருக்கிற தேஜஸ்வத்தை நிரூபணம் பண்றா எங்க, அங்கேயே ஸ்ரீ திருவடி விஷயத்துல. இன்னும் அது இது வந்து வெடியற்கால ராவணன் இடத்துல சொல்ற வார்த்தை.
சூரியோதயமான பிற்பாடு மத்தியானத்துக்குள்ள அங்க ஹனுமானுக்கு சிறிய திருவடிக்கு வால்ல எல்லாரும் நெருப்பு கொளுத்துற நெருப்பு கொளுத்துற அப்ப கொளுத்துச்சு அங்கேருந்து ஒரு ராட்சச ஸ்திரீ வந்து சொல்லி சொல்ற உன்னோட ஒரு சக்கசவேல்னு மூஞ்ச வச்சுட்டு ஒரு குரங்கு பேசினத அந்த குரங்கு வால்ல துணி எல்லாம் சுத்தி எண்ணெய குத்தி நெருப்பு வச்சுட்டு இருக்கான்னு வந்து சொல்றானோ அது கேட்ட உடனே இதே சீத தன்னுடைய தேஜஸ்னால சீதோபவ ஹனுமதா சீதோபவ ஹனுமதான்னு அக்னி பகவான பிரார்த்திக்கிறான் அக்னி பகவானும் அவருக்கு குளிர்ச்சியாக தான் இருந்துருக்கு தன்னுடைய இயல்பான ஔஷ்ணியத்தையும் விட்டுட்டு இருந்துருக்கேன்னு இந்த மாதிரி இவருக்கு பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்ன்றது இந்த இடத்துல பதி பத்னி சம்பந்தம்ன்றது அந்த இடத்துல என்ன கடைசியில என்ன சொல்லிடுறான் நான் ஏன் அந்த மாதிரி பண்ணலன்னு அசந்தேஷாந்து ராமஸ்தான் சொல்றேன் தபசஸ்டானு பாலனாத்துன்னு சொல்றேன் ராமர் சொல்லல ராமர் சீதா பிராட்டிய நீ என்னுடைய ரட்சணத்துல இருந்துருக்கேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர என்னால உன்னை ரட்சிக்க முடியாது உன்னுடைய ரட்சணத்தை நீயே பார்த்துக்கோன்னு அவர் சொல்லல ஆகையால என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராமனுடைய ரட்சணத்துல நான் இருந்துருக்கவளாக நான் இருந்துருக்கேன் அப்போ ராமர் என்ன ரட்சிக்கணும் எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா அதுலேருந்து மீள பண்ணுவது ராமன் தானே ஆகையால் நான் வாய்மூண்டு இருந்துருக்கேன்னு சொல்றேன் இப்படி சேஷத்துவ ரூபமான சம்பந்தம்ன்றது இருந்துருக்க அதை இசையணும் அங்கீகரிக்கணும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இப்படிதான் என்றது பிதாவுக்கு புத்திரன் சேஷம்தான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அப்படிதான் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் சேஷம்தான் எனக்கு ஆச்சாரியத்துக்கு தெரிஞ்சது காட்டிலுமே எனக்கு இன்னும் நிறைய படிச்சிருக்கேன் நான் இன்னும் நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன் அவர் ஒரே ஒரு டிகிரி தான் வாங்கியிருக்கேன் நான் நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் நீ என்ன வேணா சொல்லியிருக்கோ நீ எத்தனை டிகிரி வாங்கினதுக்கும் அந்த முதல்ல இருந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் தான் இத்தனை டிகிரி வாங்குறதுக்கும் காரணமாக இருந்துருக்கு ஆகையால நமக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவத்தை இசையிறது அங்கீகரிக்கணும் இது பிராமணிகமாக இசைந்து தனக்கு நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே சேகரிப்பூசமாக இருக்கோன்றது எதை கொண்டு தெரியறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் என்ன கேட்டா பிரமாணங்கள்னால தெரிஞ்சுக்கிறோம் லோகத்துல நாம பாக்குறோம் ஒரு காரணவசத்தினால ஒரு அலுவலகங்கள்ல பார்த்தோம்னாக்க மேல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு சேஷமா நாம இருந்துருக்கோம் அவன் இட்ட வழக்காக நாம இருந்துருக்கோம் நாம செய்யற செயல் மொத்தம் அவனுடைய ஒரு சந்தோஷத்துக்காகவே செய்யறதாக இருந்துருக்கு இதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஔபாதிகம் ஒரு காரணத்தை முன்னிட்டு இயல்பாகவே எல்லாரும் ஈஸ்வரனுக்கு சேஷமாக இருந்துருக்கோன்றது பிரமாண பிரதிபன்னமான ஒரு விஷயம் ஒரு பிரமாணத்தினாலேயே அறிவிக்கப்பட்டதான ஒரு விஷயம் எந்த பிரமாணத்தினாலன்னு ஸ்ருதிரூப பிரமாணத்தினால சப்த பிரமாணத்தினால இது பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியாது அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது இந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படி இருக்கிற அப்படின்னால சப்த ரூப பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியறது ஆகையால இதுவும் பிராமாணிக்கம் பிராமாணிக்கம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரத்யட்சமும் நாம வந்து வேதாந்திகள் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில் மூணு பிரமாணத்தை தான் நம்ம ஒத்துக்கிறோம் பிரத்யட்சம் அனுமானம் சப்தம்னு சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்களை தான் நாம் அங்கீகரிக்கிறோம் இந்த மூன்று பிரமாணங்கள்னால ஒரு பிரமாணத்தாலே அறியப்படக்கூடியது இருந்துருக்கு ஒரு பிரமாணமோ ரெண்டு பிரமாணமோ இல்லை மூணு பிரமாணங்களாலேயோ அறியக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு தகவல் இருக்கு அதுக்கு பிராமாணிக்கம்னு பேர் இப்ப இது பிராமாணிக்கமானது இது எது நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இயல்பாகவே நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தாசனாக இருந்துருக்கோன்ற சம்பந்தம் இந்த சம்பந்தத்தை இசைந்து அங்கீகாரம் பண்ணணும் நீ அதுக்கப்புறம் சொல்லணும் இது நான் அப்படி ஒன்றும் தோணலையேன்னு எல்லாம் நாம சொல்லக்கூடாது இதை அங்கீகாரம் பண்ணணும் இதுக்கு காரணமாக இருக்கிறது ரகசியத்துல அதாவது திருவஷ்டாட்சரத்துல இருக்கக்கூடிய பிரணவார்த்தம் இந்த பிரணவார்த்தத்தை அறிந்து கொள்வதனால நமக்கு இந்த சம்பந்த ஞானத்துல அங்கீகாரம் ஏற்படுறது இது ஒரு பலன் இரண்டாவது நமசப்தம் நமசப்தத்தினால
நமமா என்கிற மூன்று எழுத்தினை எழுத்தின் பொருளை காட்டுகிற இரண்டு எழுத்திலே நமகான்றதுக்கு நமமான் அர்த்தம். அகம் நமமா, நான் எனக்கு உரித்தேன் அல்லன் என்பதுதான் நமம் நமகான்றதுனால சொல்றது. இதுல நிறைய வியாக்கரண விற்பத்தி எல்லாம் சொல்லணும், அதுக்கு இப்படிப்பட்ட அர்த்தம் சொல்வதெல்லாம். இப்போ நமமா என்கிற மூன்று எழுத்தின் பொருளை காட்டுகிற இரண்டு எழுத்திலே, இந்த ரெண்டு எழுத்து எது? நம சப்தம். நமமான்ற மூன்று எழுத்தினாலே சொல்லக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு அர்த்தம் இருந்துருக்க, அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிற சப்தம் நமசப்தம். இந்த இரண்டு எழுத்துல அப்ராமாணிக்கமான சேஷித்த சம்பந்தத்தை இகழ்ந்து, அப்ராமாணிக்கமான சேஷித்துவ சம்பந்தம், அதாவது நமக்கு வேறொன்றை பற்றி வேற ஒரு விஷயத்தை குறித்து நாம சேஷின்ற ஒரு பாவம் இருந்துருக்க, அந்த பாவம் அப்ராமாணிக்கம், எந்த பிரமாணங்களாலேயும் அறியப்படாதது, அல்லது பிரமாணங்களாலே சொல்லப்படுவதற்கு சொல்லப்படும் விஷயத்திற்கு எதிர்மறையானது, விரோதமானதுன்னு அர்த்தம். எல்லா வஸ்துவையும் பார்த்து என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த வீடு என்னுடையது, இந்த புஸ்தகம் என்னுடையது, மனைவி இவள் என்னுடைய மனைவி, இவன் என்னுடைய மகன், இப்படிலாம் என்னுடைய என்னுடையன்னு ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் நாம். இப்போ இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது, என்னுடையதுன்றது இருந்துருக்க மமக்காரம் இருக்க, இது சாஸ்திர விரோதம். நம்மளுடையதுன்றது எதுவுமே இல்லை. ஈஸ்வர சிருஷ்டியில இந்த வஸ்து இவனுக்கு சேஷமாக இருக்கட்டும்னு பெருமாள் வகுத்து கொடுத்த விஷயம்தான் இதுவே தவிர, ஸ்வதகா எந்த வஸ்துவும் நமக்கு சேஷபூதமாக இல்லை. இதுதான் சாரமான விஷயம். என்னடா இந்த இவன் மகன் என்னுடைய மகன் சொல்லிக்கிறது, நான் இதை சொல்லாத வேற என்ன சொல்ல போறேன், இதுல போய் என்ன தப்பு இருக்கு, இது என்னுடையதுன்றது வரக்கூடாதா? இந்த ஒவ்வொரு செங்கலும் கட்டச்செய்ய நானே தான் பக்கத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்து நான் கட்டின வீடு இது, இந்த வீட்டை நான் என்னுடையதுன்னு நான் சொல்ல முடியாதா, சொல்லக்கூடாதா? இதுலயே மமக்காரம் வரக்கூடாது. இவள் என்னுடைய மனைவி, நான் தொட்டு தாலி கட்டினவள், இவள் இவ பாணி கிரகணம் பண்ணவன், சப்தபதி பண்ணி அக்னி சாட்சிகமாக அங்கீகாரம் பண்ணவள், இவளை நான் என்னுடைய மனைவின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நமசா நமசப்தத்தினால வேறொன்றை பற்றி, இப்ப இப்ப இவா இது மொத்தம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு சொன்னதோட மாத்திரம் இல்ல, இவையெல்லாம் வந்து எனக்கு சேஷபூதம்ன்றதும் சொல்றோம். இப்பதான் நம்ம சொன்னோம், பதி பத்னிக்குள்ள பத்னி இசைந்தாலும் இசையாட்டாலும் அவ பதிக்கு சேஷபூதமானவள் தான் சொல்லி சொன்னோம் இல்லையோ. அப்ப காவனுக்கு மனைவி சேஷபூதமாக தானே இருந்துருக்கா, எனக்கு சேஷபூதமாக தானே இருந்துருக்கா, அவள் குறித்து நான் சேஷியாக தானே இருந்துட்டு இருக்கேன். இந்த கிரகம் சேஷத்துன்றது என்ன, என்னுடைய டிஸ்போசல்ல இருக்குன்றது தானே அர்த்தம். இந்த என்னுடைய டிஸ்போசல்ல தான் இருக்கு, நான் ஓணும்னா வச்சுக்கிறேன், வானம்னா வித்துடுறேன், இதுல என்னென்ன மாடிபிகேஷன் பண்ணோ எல்லாத்தையும் நான் பண்றேன், இப்ப எனக்கு சேஷமாக தானே இருந்துட்டு இருக்கு, இதுல போய் என்னுடையன்றது சொல்லக்கூடாதுன்னா இது எப்படி அப்ராமாணிக்கமாக ஆகும், இது பிரத்யட்ச சித்தமான ஒரு விஷயமாச்சே என்று கேட்டமான வஸ்தவம். நீ பிரத்யட்ச சித்தமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கூட சில சமயங்கள்ல பிரமாணங்களை பார்த்தோமானாக்க அது ஒரு பொய்த்தோற்றமாகவும் இருக்கிறதுன்றது உண்டு. அதைதான் சொல்றார் இந்த இடத்துல, அப்ராமாணிக்கமான சேஷித்துவ சம்பந்தத்தை நமக்கு இதர வஸ்துக்களோட கூட இருந்திருக்கிற சேஷித்துவ சம்பந்தம், அந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு சேஷபூதமாக இருக்கின்றன என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்க அதை இகழ்ந்து என்று அர்த்தம். அது இனிமேல் நமக்கு அப்படி கிடையாது. நம்மம்மா அகம் நம்மம்மா, நானே எனக்கு உரித்தானவனாக இல்லாதவனா போயிட்டேன்னாக்கா என்னை சேர்ந்ததுன்றது எந்த வஸ்துவ சொல்றது? யார் யாருடைய வஸ்துவோ அவளுக்கு தான் வரப்போறது அது. அப்போ நானே எனக்கு உரித்தானவன் சொல்ல போறது அல்லன்னு தான் நாம சொல்லியிருக்கோம். இப்ப எல்லா பதார்த்தங்களும் நாம இப்படி சொல்லக்கூடியது நம்மளுடையது நம்மளுடையதுன்னு சொல்றது எல்லாமே கூட
இது எல்லாமே கூட விவகார அப்பிராமணிகமானது பிரமாணங்களினாலே ஏற்றுக்கொள்ள தகுந்தவை அல்ல என்று அர்த்தம் பிராமணிகமானதை நாம இசையணும் அங்கீகரிக்கணும் அப்பிராமணிகமானதை நம்ம மனசுல இருந்ததுன்னா கூட அதை தவிர்க்கணும் அதை விளக்கணும் இப்ப நாம பிரபன்னாளா இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்ட புத்தி ஏற்படுறதுன்னாக்கா பிரமாளுடைய அனுகிரகத்தினால இவனுக்கு இந்தந்த விதமாக இந்தந்த வஸ்துக்கள்னா சேகபூதமாக இருக்கட்டும் இப்பொழுது இதுதான் பெருமாள் பண்ணி வச்சிருக்கேன் அதனால நானே வந்து சுகப்பிராப்தமாகவே சேஷியாக ஆக மாட்டேன் எந்த வஸ்துக்கும் பெருமாள் நமக்கு வந்திருக்கிற சேஷித்துன்றது சோபாதிக்கம் ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வந்திருக்கே தவிர சுவாபாவிகமான சேஷித்துன்றது நமக்கு இல்லை இதை நல்லா தெரிஞ்சுண்டு எப்பயான சில சமயங்கள்ல இப்படிப்பட்ட எண்ணத்தோட நடந்து கொண்டோமானால் அந்த எண்ணத்தை விட்டுடுறது இனிமே நமக்கு அது வேண்டாம் என்று சொல்றது விற்பத்தி விசேஷங்களாலே அஞ்சுபடியாக விசேஷ பிரதிபத்தியை உண்டாக்குகிற அஞ்செழுத்திலே இப்போ அஞ்செழுத்துன்றது நாராயணாயன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பதம் அந்த பதத்துல ஐந்து அர்த்தங்கள் சொல்றது அஞ்சர்த்தம் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சு இதெல்லாம் சொல்ல போறேன் அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தத்துல நாம் அனுசந்தானம் பண்ணச்சே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னதுன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இன்றைய தினத்துல ரகசியத்ரயத்துல அஷ்டாட்சரத்துல பிரணவார்த்த அனுசந்தானத்தினாலையும் நமசப்தார்த்த அனுசந்தானத்தினாலையும் நமக்கு வரக்கூடிய பலனை பார்த்தோம் பலனும் உபதேசம் மாத்திரத்தினாலையும் கேட்கிற மாத்திரத்தினாலையும் இல்லாமல் அனுஷ்டான பர்யந்தமாக அதாவது நடைமுறையில அது ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த பக்குவத்தை சுவாமி தேசிகனும் அந்த திவ்ய தம்பதிகளும் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.